அனைவருக்கும் நமஸ்தே. இன்று நம்மளுடைய மகாத்மா காந்தி ஸ்கூல்ஸ் சேனலின் தெரிந்ததில் தெரியாதது என்ற நிகழ்ச்சியின் மூலமாக நான் உங்களோட ஷேர் பண்ண போகிற டாபிக் லாங்குவேஜ் ஸ்கில், அதாவது மொழித்திறன். அதாவது மொழித்திறன் அப்படிங்கிறது ஒரு பெரிய திறமை. இதில் என்ன தெரியாத விஷயம் இருக்க போகுது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வெற்றியாளர்கள், சாதனையாளர்கள் யாரை நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டாலும் அவங்களுடைய மொழித்திறனால் மட்டும்தான் அவங்க பெரிய வெற்றியாளர்களாகவும் சாதனையாளர்களாகவும் வந்திருக்க முடியும். அப்படிப்பட்ட உதாரண புருஷர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா அந்த சக்சஸஸ் டூ த திங்ஸ் டிஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டிஃப்ரெண்ட், அதாவது ஒரு விஷயத்தை வெற்றியாளர்கள் செய்கிறாங்கன்னா அதை வந்து வித்தியாசமான முறையில் அணுகுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வித்தியாசத்தில் இந்த மொழித்திறனும் ஒன்று. இந்த லாங்குவேஜ் ஸ்கில் யார்கிட்டலாம் இருக்கோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக வாழ்க்கையில் சக்ஸஸை ரீச் பண்ணிடுவாங்க. அதுக்குண்டான எக்ஸாம்பிள்ஸ் நிறைய நம்ம சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் இப்போ நான் பேசக்கூடியது இந்த லாங்குவேஜ் ஸ்கில்லை எப்படி நம்ம குழந்தைங்களுக்கு சிறு வயதிலிருந்தே கொண்டு வர்றது. சிறு வயதில் நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது தமிழ் அழகாக நம்ம சொல்லிக் கொடுத்துறோம் வீட்டில். ஏன்னா நமக்கு அந்த ஃப்ளூயன்சி, அதோடைய பழக்க வழக்கங்கள் நிறைய இருக்குது. அந்த ஒவ்வொரு தமிழ் வார்த்தையை சொல்லி கொடுக்கும்போது அவங்களுக்கு அதோடு சேர்ந்த அந்த மொழியுடைய கம்பாரிசன்ஸையும் சேர்த்தே சொல்லி கொடுக்கணும். இப்போது தமிழில் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சும்மா அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய வார்த்தையில் பல அர்த்தங்கள் இருக்குது. இந்த அர்த்தங்களை எங்கெங்கெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோமோ அதையெல்லாம் சொல்லி அந்த சென்டென்ஸு, அந்த சிச்சுவேஷன் எல்லாத்தையும் நாம் அவங்களுக்கு உருவாக்கி கொடுக்கணும். இந்த சிச்சுவேஷனில் அந்த வார்த்தையை நம்ம இப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற எல்லா சிச்சுவேஷனையும் அவங்களுக்கு உருவாக்கி கொடுத்து அதே வார்த்தையை நம்ம பயன்படுத்தி கொடுத்தோம்னா அவங்க மொழித்திறன் வளர ஆரம்பிக்கும். அதை வந்து தமிழில் மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ்லேயும் நம்ம சொல்லணும். இங்கிலீஷ்லேயும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஒரு வேர்டு, அதாவது ரெண்டு வேர்டு இருக்கும், அதனுடைய மீனிங்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் சேம் மாதிரி தான் இருக்கும், பட் ஆனால் டிஃப்ரெண்ட்டு. அது இந்த நாலேஜ் வர்சஸ் விஸ்டம் சொல்லியிருக்கிறேன். இன்னொன்று சேம், சிமிலர், அந்த மாதிரிலாம் நிறைய வேர்ட்ஸ் இருக்குது. இப்படி ஏகப்பட்ட வேர்ட்ஸு நமக்கு லாங்குவேஜ் ஸ்கில் வந்து இங்கிலீஷ்லேயும் இருக்குது. ஸோ அதே போல் ஹிந்தி, இன்றைக்கி ஹிந்தியையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹிந்திலையும் இதே மாதிரி ஏகப்பட்ட வேர்ட்ஸ் வந்து நமக்கு ஒரே இது தான். ஆனால் அதை கேட்கக்கூடிய அந்த ஸ்லாங்கை பொறுத்து, கியா அப்படி கேட்குறதுலையும், கியா ஹை, கியா வா அப்படின்னு நம்ம கேட்கக்கூடிய அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸு எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா அதுக்கு வெவ்வேறு அர்த்தங்கள் இருக்குது. இப்படி ஏன் நான் இந்த ஸ்பெசிஃபிக்காக வந்து இங்கிலீஷும் ஹிந்தியும் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஹிந்தி வந்து நம்மளுடைய நேஷ்னல் லாங்குவேஜாக இருக்குது, இங்கிலீஷ் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜாக இருக்குது. ஸோ தமிழ் வந்து நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், ஆனால் அந்த தெரிஞ்ச லாங்குவேஜ் தானேன்னு அதில் நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்த மாட்டோம். அதில் கவனம் செலுத்தணும்னு வைங்களேன், நம்ம தான் வந்து அதில் டாக்டரேட் பட்டம் பெற்றவங்க. டாக்டரேட் பட்டம் வேணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நம்மளுடைய மொழி, நம்ம மொழியை நிறைய புக்ஸ் மூலமாக நம்ம ரீட் பண்ணி, லிசன் பண்ணி, திரும்ப நாம் அதை பேச ஆரம்பித்தோம்னா நம்மளை விட அதை சிறப்பாக பேசுகிறவங்க வேறு யாருமே இருக்க முடியாது. அதே போல தான் அந்த இங்கிலீஷையும் வளர்த்து கொண்டு வரணும்னு சொல்கிறேன். அப்போ இதெல்லாம் எப்படி கொண்டு வர்றது? திடீர்னு நம்ம இவ்வளோ தூரம் பெரியவங்கள ஆனதுக்கப்புறம் கொண்டு வர முடியுமான்னு பார்த்தா கண்டிப்பாக அதுக்கு சான்சஸ் இல்லை. அது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். குட்டீஸை விட பெரியவங்க வர்றது கொஞ்சம் கஷ்டம். குட்டீஸுங்கும் போது அவங்களுடைய அந்த லேர்னிங் கெப்பாசிட்டி பெரியவங்களை விட ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் இதை வந்து டீச்சர்ஸு, வீட்டில் சொல்லி கொடுக்கக்கூடிய பேரண்ட்ஸு எல்லாருமே ஒரு நாளைக்கு ஒரு வார்த்தை, தமிழ்னா தமிழ், இங்கிலீஷ்னா இங்கிலீஷு, அல்லது ஹிந்தி, ஏதாவது ஒரு லாங்குவேஜில் ஒரு வார்த்தையை அவங்களுக்கு சொல்லி அதோடைய தமிழ் மீனிங்கும் இங்கிலீஷ் மீனிங்கும் ஹிந்தி மீனிங் அப்படி ஒரு கம்பாரிசன் லெவலில் ஒரு நாளைக்கு ஒன்றுங்கிற ரேஷியோவில் போனோன்னாலே அவங்க பெரியவங்களை ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 12th ஸ்டாண்டர்ட் ரீச் ஆகும்போது லாங்குவேஜ் ஸ்கில்லுங்கிறதுல பெரிய ஆளாக இருப்பாங்க. ஸோ இனி வரக்கூடிய நம்மளுடைய இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய அடுத்த ஜெனரேஷனை லாங்குவேஜ் ஸ்கில் மிக்க குடிமக்களாக உருவாக்குவோம். தேங்க்யூ டு ஆல்.